எத்தனை நாள் இங்கே வரப்போறீங்க, எத்தனை நாள் ட்ரைனிங் கொடுக்க போறீங்க, கோச்சிங் கொடுக்க போறீங்க அப்படின்னு அவர் சொன்னார். என்னால் எப்பெல்லாம் வர முடியுமோ நான் அப்போல்லாம் வந்து நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதற்கு இந்த நேரத்தினுடைய நன்றி. இந்த நிகழ்வோடு மட்டும் நிறுத்தி விடாமல் இன்னும் அடுத்தடுத்து பல்வேறு ஸ்போர்ட்ஸ் இனிஷியேட்டிவில் நீங்கள் வந்து எங்களுடைய கார்பரேஷனோட சேர்ந்து எங்களுடைய அரசோடு சேர்ந்து நீங்கள் எங்கள் மாணவர்களையெல்லாம் நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்திய கிரிக்கெட் விளையாட்டு வீரர் திரு அஸ்வின் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா அவருடைய இனிஷியேட்டிவ் இது, அவர் இல்லாமல் இந்த திட்டம் நடந்திருக்காது. அவர் இங்கே சொன்ன மாதிரி பல வருஷமாக அவர் ட்ரை பண்ணியிருக்காரு, அது இந்த வருஷம் செயல்படுத்தப்பட்டிருக்கு. அவர் வந்து இன்டர்நேஷ்னல் பிளேயர், இந்தியாவுக்கு விளையாண்டுருக்காரு. இன்றைக்கி வந்து சாயங்காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மேட்ச் இருக்குது, தெரியுமா? எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆனால் அவர் சிஎஸ்கேக்கு விளையாடல. அவர் வந்து எந்த டீமுக்கு விளையாடுறாரு? அவர் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு விளையாடுறாரு. ஆனாலும் நம்ம வந்து அவர் ஏதாவது ஒரு விக்கெட் எடுத்தாலும் நம்ம கைத்தட்டுவோம். ஏன்னா அவர் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்காரு, அவர் இந்திய டீம் விளையாண்டுருக்கிறார். கிரிக்கெட் பயிற்சிக்காக புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை பிரீத்தி அஸ்வின் அவர்களுக்கு நம்முடைய அமைச்சர் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சர் வழங்கியிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து இவங்க வந்து திருமதி அஸ்வின், அவங்க சார் அஸ்வின் சார் தான் ஃபுல் கைட்லைன்ஸ் கொடுக்க போகிறாங்க. அடுத்ததாக ஃபுட்பாலுக்காக நம்ம வந்து கிரேட் கோலி நிறுவனத்துக்கு சார்புள்ள நம்முடைய அமைச்சர் பெருமக்கு திரும்பவும் ஒரு எம்ஓஏ கொடுக்குறாங்க. திட்டுறாங்க பின்னாடி, கொஞ்சம் கீழே போக முடியுமா? கேமரா வச்சுட்டு கீழே போயிருங்க பின்னாடி பசங்க. நன்றி, சிறப்பான நிகழ்ச்சி. சிஐடிஐஎஸ் திட்டத்தின் கீழ் பெருநகர சென்னை மாநகராட்சி பள்ளிகளுடைய ஃபுட்பால் மற்றும் கிரிக்கெட் பயிற்சி வழங்கும் இந்த சிறப்பான நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு மருத்துவம் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களே, மதிப்பிற்குரிய இந்திய கிரிக்கெட் அணியுடைய வீரர் திரு அஸ்வின் அவர்களே, ரெஸ்பெக்டட் லிஸ் டால்பாட் பெரு கான்சுலேட் ஜெனரல் ஆஃப் பிரான்ஸ் இன் பாண்டிச்சேரி இன் சென்னை, வெல்கம். சென்னை மாநகராட்சியுடைய வணக்கத்துரிய மேயர் சகோதரி பிரியா அவர்களே, துணை மேயர் அண்ணன் திரு மகேஷ்குமார் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் திரு பிரபாகர் ராஜா அவர்களே, பிளானிங் கமிட்டியினுடைய சேர்மன் அண்ணன் திரு இளையரன் அவர்களே, சென்னை பெருநகர மாநகராட்சியுடைய நிலைக்குழு தலைவர் அண்ணன் திரு தனசேகரன் அவர்களே, மாநகராட்சியுடைய நிலைக்குழு தலைவர் அண்ணன் திரு விஸ்வநாத அவர்களே, மாநகராட்சியுடைய ஆளுங்கட்சி தலைவர் அண்ணன் திரு ராமலிங்கம் அவர்களே, சென்னை மாநகராட்சியுடைய ஆணையர் அரசு முதன்மை செயலாளர், இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக ஒருங்கிணைத்து ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய கமிஷனர் திரு ககன்தீப் சிங் பேடி அவர்களே, மாநகராட்சியுடைய துணை ஆணையாளர் திரு சரண்யா அரி அவர்களே, கூடம்பாக்கம் மண்டல குழு தலைவர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, அனைவருக்கும் என்னுடைய வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினர் சீஃப் கெஸ்ட்னா மேடையில் இருக்காங்க, நாங்கள் கிடையாது, கீழே அமர்ந்திருக்கீங்களே நீங்கள் தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினர்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்று தான் கடந்த நான்கு மாதங்களாகவே நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த அமைச்சர் பொறுப்பை, விளையாட்டுத்துறை அமைச்சர் பொறுப்பை எனக்கு கொடுத்ததுக்கு பிறகு சென்னையில் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும், எந்த விளையாட்டு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதுக்கு நான் தான் சிறப்பு விருந்தர் அப்படின்னு இந்த நிகழ்ச்சியிலையும் நானும் கலந்துக்கிட்டு இருக்கிறேன். உங்களையெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு தனி மகிழ்ச்சி. அது குறிப்பிட்டால் இங்கே வந்து நிறைய மகளிர் பெண்கள் நிறைய வந்திருக்கீங்க. ஆண்களை விட பெண்கள் இப்போ நிறைய ஸ்போர்ட்ஸில் வந்து நிறைய சாதிக்கணுங்கிற அந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். முக்கியமாக இன்னைக்கு நம்முடைய
இந்திய கிரிக்கெட் விளையாட்டு வீரர் திரு அஸ்வின் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா அவருடைய இனிஷியேட்டிவ் இது, அவர் இல்லாமல் இந்த திட்டம் நடந்திருக்காது. அவர் இங்கே சொன்ன மாதிரி பல வருஷமாக அவர் ட்ரை பண்ணியிருக்காரு, அது இந்த வருஷம் செயல்படுத்தப்பட்டிருக்கு. அவருடைய அவர் வந்து இன்டர்நேஷ்னல் பிளேயர், இந்தியாவுக்கு விளையாண்டுருக்காரு. இன்றைக்கி வந்து சாயங்காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மேட்ச் இருக்குது, தெரியுமா? எல்லாம் பார்த்துட்ருக்கீங்களா? ஆனால் அவர் சிஎஸ்கேக்கு விளையாடல, அவர் வந்து எந்த டீமுக்கு விளையாடுறாரு? அவர் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு விளையாடுறாரு. ஆனாலும் நம்ம வந்து அவர் ஏதாவது ஒரு விக்கெட் எடுத்தாலும் நம்ம கைத்தட்டுவோம், ஏன்னா அவர் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்காரு, அவர் இந்திய டீம் விளையாண்டுருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு ஒரு அந்த சிறப்பு என்னென்னா, யாராக இருந்தாலும் எந்த டீமுக்கு விளையாண்டாலும் அவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ், அவங்களுடைய அவங்களுடைய அந்த டீமுக்காக அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த எஃபர்ட், அதை பார்த்தாலே அதை நிரூபித்தாலே அவங்க நம்ம வந்து நம்ம அவங்களுக்கு வந்து நம்ம கைத்தட்டுவோம், நம்ம பாராட்டுவோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்முடைய திரு அஸ்வின் அவர்கள் அவருடைய நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ ஒரு ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ் எடுத்ததுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது அவர் சொல்லியிருக்கிறாரு, எனக்கு எப்போல்லாம் இப்போ கேட்டேன் எத்தனை நாள் இங்கே வரப்போகிறீங்க, எத்தனை நாள் ட்ரைனிங் கொடுக்க போகிறீங்க, கோச்சிங் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு. அவர் சொன்னார், என்னால் எப்போல்லாம் வர முடியுமோ நான் அப்போல்லாம் வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதற்கு இந்த நேரத்தினுடைய நன்றி. இந்த நிகழ்வோடு மட்டும் நிறுத்தி விடாமல் இன்னும் அடுத்தடுத்து பல்வேறு ஸ்போர்ட்ஸ் இனிஷியேட்டிவில் நீங்கள் வந்து எங்களுடைய கார்பரேஷனோடு சேர்ந்து எங்களுடைய அரசோடு சேர்ந்து நீங்கள் எங்கள் மாணவர்களையெல்லாம் நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நிறைய ஸ்போர்ட்ஸ் கிட்லாம் கொடுக்குறோம் மாணவர்களுக்கு, கிரிக்கெட் கிட்லாம் கொடுக்குறோம். நேற்று சட்டசபையிலே என்னுடைய அறிவிப்பில் நான் சொல்லியிருந்தேன், நம்முடைய முத்தமிழர் கலைஞருடைய 100வது பிறந்த நாள், அதை முன்னிட்டு கிட்டத்தட்ட 42 கோடி ரூபாய் செலவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஊராட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய கிரிக்கெட் டீமுக்கு அந்த கலைஞர் பெயரில் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் கிட் வழங்க இருக்கின்றோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு, இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய மாநகராட்சி கமிஷனர் திரு ககன்தீப் சிங் பேடி அவர்களுக்கும், நம்முடைய அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களுக்கும், வந்திருக்கக்கூடிய அத்தனை முக்கிய நண்பர்களுக்கும், கிரிக்கெட் விளையாட்டு வீரர் திரு அஸ்வின் அவர்களுக்கும், வந்திருக்கக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்து வந்து ஒரு நாள் உட்கார்ந்து கை தட்டிட்டு போகிறது கிடையாது. நீங்கள் தினம் தினமும் இந்த விளையாட்டு போட்டிகளில் உங்களுடைய ஆர்வத்தை உங்களுடைய ஈடுபாடை காட்ட வேண்டும். காட்டுவீங்களா? ஸ்போர்ட்ஸில் நீங்கள் அத்தனை பேரும் சிறந்து விளையாட வேண்டும், ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.